அடிச்சு வளர்க்காத பிள்ளைங்க, ஒடிச்சு வளர்க்காத முருங்கை ஒழுங்கா வளராதுங்கிறது சரியாதான் போச்சு. அடே நான் என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டுடா, அளவு உண்டு, மரியாதையா பேசுகிறதுக்கு. யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுறே? வாத்தா ஒன்றும் பரம்பரை பணக்கார இல்லை, இந்த வீட்டிலே பிறந்து வளர்ந்து மூணு நாலு தடவை பிள்ளைகளை பார்த்து எடுத்தேன்னு நினைச்சிட்டு இருக்காதே. நான் மூணு பொட்ட பிள்ளைகளோட தெருத்தருவா ரோடோட ஆதரிப்பாருண்டி, அனுசரித்து போவாருண்டி, தெரிஞ்சு வளர்ந்தப்போ எனக்கு அடைக்கலமாக கிடைச்சி இந்த வைக்க போகிற. அப்போ இந்த ஆத்தா வந்து பார்த்துட்டு நான் பயந்து பயந்து ஊறேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பாலை வச்சு ஏமாற்றி தட்டி கொடுத்து என்னை கொண்டாந்து வச்சு, அதுக்கும் பிறகு மூணு தடவை பிள்ளைய பார்த்து எடுத்துருக்குறேன். ஒவ்வொரு தடையும் தான் எல்லாத்தையும் வச்சு வளர்த்தா ரோட்டில் போய் அடிபட்டு கிடிபட்டு போயிருமேன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்து வளர்க்குறவளா பராமரிக்கிறவளா பார்த்து குட்டியை பத்திரமா வச்சுக்கோங்க வச்சுக்கன்னு சொல்லி சொல்லி கொடுத்த இந்த மனுஷியை பார்த்து என்ன வார்த்தை சொல்கிறேன். நீ பண்ண சேட்டையும் குறும்பும் பார்த்து தான் அவங்களுக்கு பிடிச்சி போய் உன்னை வளர்த்தது தெரியுமில, என்ன நடந்துறானே? சரி ரோட்டில் போய் அடிபட்டு போயிடக்கூடாது, பண்ணிவிடக்கூடாதுன்னு சங்கிலியை போட்டு பெல்ட்டை போட்டு கட்டி வச்சா உன் இஷ்டத்துக்கு உன் துங்குற எடுத்து பேசுகிறே. ரொம்ப கொடுப்படுத்தலாம் பேசக்கூடாது. அடி என்னோட ஏதாச்சும் பேசுனா வாயிலே போடும், பல்லுகள்லாம் கொட்டி போயிடும் கொட்டு. மறுவாதையாக இருந்தது. யார் என்ன வார்த்தை பேசுகிறேன்னு கிடையாது, நன்றி உள்ள ஜீவனா மரியாதை கொடுத்து பேசு. உனக்கெல்லாம் போக்கத்து இடம் இல்லாமல் சோத்துக்கு வழி இல்லாமல் பழைய சோறே கிடைக்காம நிறைய இது எத்தனை பேர் தெரியுமே அங்காடி அரிசிக்கு அளவு கிடைக்காம இன்னும் திங்குதுன்னு, உன் பொன்னி அரிசி திங்குற மீன் குழம்பு கறி குழம்பு கவிச்சி இல்லாமல் திங்க மாட்டேங்கன்னு அவள்லாம் வீட்டில் கவிச்சி சாப்பிடாம இருந்தாலும் உனக்கு முட்டை ஆம்லேட்டு நூடுல்ஸு என்னென்ன போட்டு அதில் உன்னை எப்படிலாம் திங்க வச்சா உனக்கு குழுப்படுதுன்னு நடைகிற நாயை நாயாக வச்சு பார்த்துருக்கணும், மனசெல்லாம் வச்சு பார்த்தா இப்படி தான் பேச சொல்லுவேன்.